இதற்கு பேசுவதற்கு முன்பாக அந்த பாதிக்கப்பட்ட மாணவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஆழ்ந்த வருத்தம் இது ஒரு மிக கொடூரமான சம்பவம் இது வந்து பேசுவதற்கே வார்த்தை இல்லாத அளவுக்கு மிகுந்த காயத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாயிடுச்சு இருந்து இந்த தீ புறப்பட்டுருக்கு அப்படின்றத தேடி பார்க்குற விஷயத்தில் எல்லாரும் ஆளாக ஒரு கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்தாலும் கலை வந்து கண்டிப்பாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் எல்லா துறையிலும் எல்லா விஷயங்களிலும் கலை வந்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது குறிப்பாக இது மாதிரியான வன்முறை காட்சிகள் வந்து இப்போ நிறைய பேர் உடனே எடுத்து உடனே சினிமாவில் பார்த்து தான் இதை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அந்த போக்கு இருக்குல்ல இந்த போக்கு எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல நடந்த நிகழ்வை பெரும்பாலும் நம்ம காட்டும் போது ஆகாம நம்ம கொண்டாடுறோம் இந்த பதிவுகள் இது வரைக்கும் வெறும் எழுத்துக்கள் மட்டும் வந்தது காட்சி வடிவில் வரும்போது கொண்டாடுகிறோம் கடந்த காலத்தில் நடந்த நிறைய நிகழ்வுகள் சினிமா மூலமாக தான் பொதுமக்களுக்கு தெரிய வந்தது ஆனால் நிறைய விஷயத்தை நம்ம என்ன எடுக்கிறோம் நம்ம என்ன அதுலேருந்து நம்ம தெ தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற விஷயம் வரும்போது பாதி விஷயத்தை மிகைப்படுத்தி பேசுகிற விஷயம் இருக்குல்ல அங்கேதான் வந்து எல்லாத்துக்கும் உதாரணமா சினிமா உள்ள மாட்டிக்கிச்சு சமீபத்தில் கூட ஒரு படம் வந்து வெளியானது மாமன்னன் ஒரு படம் அந்த படத்தில் வந்து சொல்லப்பட்ட விஷயம் எதற்காக அந்த படம் எடுக்கப்பட்ட நோக்கம் இந்த நோக்கத்தை சிதைக்கிற மாதிரி அந்த படத்தினுடைய வேறு ஒரு காட்சி வேறு ஒரு விஷயம் எதிர்மறை கதாபாத்திரம் கொண்டாடப்பட்டது அப்படி கொண்டாடப்படும் போது அச்சம் எங்களுக்கு எல்லாம் இருந்தது பெரும் ஒரு துயரத்தோடைய நாங்கள் பார்த்தோம் ஐயோ இது என்ன வேறொரு தளத்துக்கு இது போயிட்டுருக்கேன் இது எதை நோக்கி போகுது இதுக்கு முக்கியமான காரணம் வந்து சோசியல் மீடியாவுடைய தாக்கமும் இன்னும் அந்த ஆதிக்க மனநிலை வந்து இன்னும் அவர்களை விட்டு போகவே இல்லை இப்போ இந்த மாணவர்கள் இந்த வெட்டுப்பட்ட மாணவனை தாண்டி வெட்டுவதற்காக வீட்டுக்கு போனால் பாருங்கள் இந்த மாணவர்களுக்கு இந்த இந்த வேகமும் இந்த இந்த புரிதலும் எங்கிருந்து வந்து நினைக்கிறீங்க இப்போ எல்லாரும் அடிப்படையில் நீங்கள் பள்ளிகளில் சிஸ்டம் சரியில்லை அப்போ நான் தோழர்லாம் பேசுகிறாரு

நான் என்ன செஞ்சுட்டு இருக்கணும் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பான் என் பையன் இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா சார் வீட்டில் இருக்கிற நேரத்தை விட அதிக நேரம் பள்ளிகள் தான் இருக்காங்க ஸோ பள்ளி தான் சொல்லி கொடுக்கணும் பள்ளி தான் கற்றுக் கொடுக்கணும்னா இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் ஏன்னா ரொம்ப நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரியும் இவர்கள் சிறார் சீர்திருத்த கூர்நோக்கு பள்ளியில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த தண்டனை காலம்ன்றது ஒரு விஷயம் வந்துடும் இது வந்து ஏதோ வந்து அவங்களுக்குள்ள ஒரு முன்பாடு இருக்கு முன்னாடி எல்லாம் என்ன ஸ்கூல்ல ஒரு பையன் பிரச்சனை உடனே அண்ணன் கிட்டியோ இல்லை பெரியவர்கிட்ட சொல்லி அவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க ஒரு அடிதடியில் இறங்குவாங்க ஒரு கலவரமாக மாறும் இல்லை அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும் இப்போ நல்லா அப்படியே மாறிடுச்சு கிளம்ப எங்க இருக்குன்னா இங்க கண்டிப்பாக எங்க தண்டனைகள் குறையிற விஷயங்கள் இருக்கோ நம்ம எவ்வளவு மிகப்பெரிய தண்டனை செய்தாலும் அங்கிருந்து நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல மாறிடலான்னு இது எல்லாத்துக்கும் உதாரணமா சினிமா சினிமா சினிமான்னு சொன்னா சினிமா மட்டுமே காரணம் அல்ல பேரண்ட்ஸ் தான் இது முழுக்க முழுக்க காரணம் இந்த சம்பவத்தில் பல விஷயங்கள் மறைக்கப்பட்டதா தெரியுது ஏன்னா அந்த மாணவன் வெட்டுப்பட்ட பிறகு பல மணி நேரம் கழிச்சுதான் ஆம்புலன்ஸே போலன்றாங்க அப்ப நிர்வாகம் என்ன லெவலில் இருக்கு அந்த ஊரில் ஏகப்பட்ட ப பிரச்சனைகள் தொடர்ச்சியாக முன்னாடி நிறைய நடந்திருக்கு இல்லை அந்த மாணவர்களுக்கு ஏற்கனவே அந்த பிரச்சனை இருந்திருக்கு காவல்நிலை வரைக்கெல்லாம் போயிருக்காங்க ஒரு புகார் கொடுத்தது தான் இன்னும் அவங்க கோபத்தை அதிகப்பெரிச்சு வீடு வரைக்கும் போய் இந்த வன்மம் என்பது பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு விஷயம் அதெல்லாம் கடந்து திரு ஒரு வீடு தேடி போய் தாக்குறதுங்கிறது எப்படி அதை ஏற்க இதுதான் இங்கே நீங்கள் வந்து அந்த மாணவனுடைய செயல்பாடுகள் வீட்டுக்கு தெரியாமல் இருக்கு வாய்ப்பே இல்லை அதில் நான் வந்து எந்த நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் அதை ஏற்றுக்கவே முடியாத ஒரு மனநிலையில் இருக்கேன் நான் நானும் இல்லை ச எல்லாம் சரியாக பார்க்குற எல்லாருடைய மனப்பா போக்கும் எப்படி இருக்கும்னா இந்த மாணவனுடைய நீங்கள் வந்து ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க எழுதி கொடுத்துட்டீங்க இனிமேல் அதை தவறை செய்தால் டிசி வாங்கிட்டு போயிடணும் அதுக்கு ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி எழுதின பிறகு தான் இந்த வன்மம் வந்து அதிகமாகுது நம்மளை டிசி கொடுக்குற அளவுக்கு ஏன்னால் இங்கே இங்கே அடிப்படையிலேயே பேஸ் என்னங்க இந்த பையன் நல்லா படிக்கிற பையன் சின்னத்துறைன்ற அந்த படிக்க பையன் நல்லா படிக்கிறவன் இங்கே எங்கே அவங்களுக்கு முரண்பாடு வருது இவன் இவன் மட்டும் எப்படி நல்லா படிக்கிறான் இதுக்கும் சினிமாவை தான் உதாரணமாக சொல்ல வேண்டியிருக்கு உங்கள்கிட்ட காசு இருந்தால் எடுத்துருவான் பணம் இருந்தால் எடுத்துருவான் வேறு எந்த செல்வம் இருந்தாலும் எடுத்துருவான் கல்வி இருந்தால் எடுக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல இது சினிமாவுக்காக நான் சொல்ல வரல இன் ஜென்ரலே நீங்கள் படித்தால் உங்களை வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும் நீங்கள் இந்த மாதிரி நிகழ்வுகளில் ஈடுபடுற இந்த மாணவர்கள் நீங்கள் படித்தால் ஒன்று படி கல்விங்கிற செல்வத்தை யாரும் எடுக்க முடியாதுங்கிறது அது எல்லாருக்கும் சொல்லப்படும் எல்லாரும் சொல்லப்பட்டது தான் ஆமாம் எல்லாரும் எடுத்துக்க வேண்டியது வேண்டியதானது அதைத்தான் எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காது இங்கே எங்க முரண்பாடு வருது உங்களுக்கு நீ இதை செய்யக்கூடாது உனக்கு என்ன ரைட் இருக்கு நீ நீ படிப்பதற்கே லாய்க்கு இல்லை உன் குடும்ப தொழில போய் பாருங்க சார் இன்னைக்கு பள்ளி மாணவர்கள்கிட்ட இந்த வன்மு மரத்துக்கு பல அரசியல் தலைவர்களும் காரணம் பேர் சொல்ல விரும்பலை நானு இன்னும் சாதிய பேர்ல அரசியல் கட்சி நடத்துறவங்க எல்லாம் எந்த நீங்க சொல்லுவீங்க